டிட்டாச்மெண்ட், அதாவது விலகிய நிலையின் மூலமாக சவால்களை ஜெயிப்பது எப்படி, அது இன்றைய டிஸ்கஷன். இந்த டிட்டாச்மெண்ட் அல்லது விடுபட்ட தன்மைங்கிறது இதுதான் நம்மளுடைய ஸ்டெபிலிட்டி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, மெச்சோரிட்டி எல்லாத்துக்கும் கரெக்டான அளவுகோல், மேலும் ஆதாரமும் கூட. ஒரு ஆன்ம சாதகனுக்கு இந்த டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது மிக மிக அத்தியாவசியம். நான் ஆன்ம சாதகனே இல்லைன்னு நினச்சா கூட வாழ்க்கையை வெற்றிகரமாக, சுமூகமாக, சந்தோஷமாக வாழ்வதற்கும் இந்த டிட்டாச்மெண்ட் ரொம்ப அவசியம். அப்போ முதல்ல அந்த டிட்டாச்மெண்ட் பற்றி புரிஞ்சிக்கலாம். டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது மனிதர்கள், சூழ்நிலைகள், விஷயங்கள் இதிலிருந்தெல்லாம் விலகிடுறதோ, ஒதுங்கிடுறதோ, சும்மா இருக்கிறதோ அல்ல. அப்புறம் என்ன அது, அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிட்டாச்மெண்ட், நம்மளுடைய பாடியிலிருந்து டிட்டாச் ஆகணும். இது நாள் வரைக்கும் நான் இந்த பாடி அப்படிங்கிற ஒரு ஃபேம் கன்விக்ஷனோடு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங், பட் அது சத்தியம் கிடையாது. நம்ம உண்மையில் அந்த பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா, உயிர் சக்தி. அப்போ நான் வேற, இந்த பாடி வேற, அங்கே டிட்டாச்மெண்ட். அடுத்த டிட்டாச்மெண்ட், இந்த டிட்டாச்மெண்ட் வந்துருச்சுன்னா அடுத்த டிட்டாச்மெண்ட் ஈஸி. இந்த பாடியில் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்வீங்க. எஸ், வாழ்க்கை மூலமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், உலக நாடகத்தில் நம்மளுடைய ரோலை நடிச்சிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டிட்டாச்மெண்ட், ஆத்மா நான் வேறு, நான் நடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரோல் வேறு. நான் ஒருத்தருக்கு அம்மாவாக இருக்கலாம், ஒருத்தருக்கு குழந்தையாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு மேனேஜராக இருக்கலாம், ஒரு சிலருக்கு டீச்சராக இருக்கலாம். டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் நம்ம நடிச்சுட்டு வர்றோம். அந்த ரோல்லிருந்தும் நம்ம டிட்டாச் பண்ணி பார்த்துக்க பழகணும். அடுத்த டிட்டாச்மெண்ட், அந்த மனிதர்கள் நம்ம எப்படி இந்த பாடி கிடையாதோ, நடிகர்களோ ஆன்மாக்களோ அதே மாதிரி தான். நம்மளை யார் ரொம்ப துக்கப்படுத்துகிறாங்களோ, அல்லது ரொம்ப யார் அன்பு கொடுத்து சுகம் கொடுக்குறாங்களோ, எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்களுடைய நடிப்பை உலக நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ட்ராமாவில் ஹீரோ இருக்கலாம், ஹீரோயின் இருக்கலாம், வில்லன் இருக்கலாம், கமேடியன் இருக்கலாம். ஆனால் எவ்வளோதான் எல்லாரும் அவங்கவுங்க ரோல்ஸை கச்சிதமாக நடித்தாலும், நாடகத்துக்கு அப்பாற்பட்டு அவங்கள ஏளனம் பண்ணுறதோ அல்லது வெறுக்கிறதோ கிடையாது. ஆனால் இந்த நாடகத்தில் மட்டும் ஏன் அந்த நடிகர்களை நம்ம வெறுக்கணும், அந்த டிட்டாச்மெண்ட்டும் வரணும். அடுத்தது அந்த சூழ்நிலையிலிருந்து டிட்டாச்மெண்ட். நடந்துட்டு இருக்கிற சம்பவம் என்னுடைய வாழ்க்கை சம்பவம் அப்படி நினைக்கிறத விட்டுட்டு, அந்த சூழ்நிலையும் நாடகத்தில் ஒரு சீன் அப்படின்னு பார்க்க தெரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம பணம் கொடுத்து ட்ராமா போய் பார்த்துட்டு வர்றோம், இல்லை டிவி வாங்கி வீட்டிலையே ட்ராமா பார்க்குறோம். ஏன் ஃப்ரீயாக நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ சஸ்பென்ஸோட, இவ்வளோ அட்வென்ச்சரோட, இவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதையும் ஏன் நம்ம சாட்சியாகி பார்த்து ரசிக்க
பழகிக்க கூடாது? பாருங்க, நம்ம எல்லாருமே ட்ரீம் பண்ணியிருப்போம், தூங்கிட்டே எதோ கனவுகள் எல்லாம் வரும். சில நல்ல சுகமான கனவுகளும் வரும். அப்போ அந்த கனவு பார்க்கும்போதே சந்தோஷப்பட்டுட்டு இருப்போம். சிலது ரொம்ப பயங்கர கனவுகள் வரும், கண்ணை மூடிட்டு தான் இருப்போம், ஆனால் அந்த பயங்கர காட்சிகள் எல்லாம் அப்படி தத்ரூபமாக தெரியும். அவ்வளோ பய உணர்ச்சியை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்புறம் தூக்கம் கலைஞ்சி நம்ம கண் முழிச்சிட்டோம் அப்படின்னா ட்ரீம் தானே, இதுக்கு போய் இவ்வளோ நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்க வேண்டியதில்லை அப்படி தோணும். அதே மாதிரி தான் ஒரு நாள் ஆத்மா உண்மையிலே இந்த காஸ்ட்யூம் எல்லாம் கட்டிட்டு விடுபட போகுது. பாடியிலிருந்து டிட்டாச் ஆகும்போது இது எல்லாமே எதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணோமோ அது எல்லாமே ஒரு ட்ரீம் மாதிரி கடந்த காலமாக தான் ஆக போகுது. இதுக்கு போய் நம்ம இவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது நீங்கள் கேட்கலாம், அப்போனா எதையுமே பண்ணாமல் சும்மா பார்த்துட்டே இருக்கவா சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கிடையாது. முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ப்ரிப்ரேஷன். அதன் மூலமாக என்ன ஆகுது, ஃபஸ்ட் பர்சன்லேருந்து நம்மளை நாமே தேர்ட் பர்சனுக்கு மாற்றிக்கிறோம். அதாவது எனக்கு இதெல்லாம் நடக்குதே அப்படிங்கிற நினைப்பு வராமல் நான் ஒரு சாட்சி பார்த்துட்டு இருக்கேன் அப்படி நினைச்சோம் அப்படின்னா அந்த விஷயங்களுடைய தாக்கம் நம்மளை பாதிக்காது, அந்த நெகட்டிவிட்டி நமக்குள்ள வராது. அப்போ என்ன ஆகும், நம்ம மனசு சாந்த மனமாக ஸ்திரமான மனமாக இருக்கும். நம்மளுடைய புத்தி திவ்ய புத்தியாக, நெகட்டிவிட்டியே இல்லாத தெய்வீக புத்தியாக, சீதள புத்தியாக, ஷார்ப் புத்தியாக இருக்கும். இப்படிப்பட்ட மனம் புத்தியின் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், எடுக்கக்கூடிய முடிவுகள், செய்யக்கூடிய காரியங்கள் அவ்வளோ ஷார்ப்பாக அக்யூரட்டாக இருக்கும், நமக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். அதனால தான் ஆனால் இவ்வளோ டிட்டாச்மெண்ட் பற்றி சொன்னாலும் இதையெல்லாம் நான் தனியாக இருக்கேன்னு நினச்சா செய்யவே முடியாது. ஏன் அப்படின்னா பாருங்கள், சின்ன பிள்ளை கூட நடக்கணும்னா அம்மா கையை பிடிக்கணும்னு நினைக்கும், இல்லாட்டி செவத்தை பிடிச்சிட்டு நடக்கும். கொஞ்சம் பெரிய ஆள் ஆயாச்சு அப்படின்னா ஏதாவது பொம்மையை பிடிச்சிட்டே நடக்கும். அதை விட பெரிய ஆள் ஆயாச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் தோல் மேலே கை போட்டுட்டு நடப்போம். அதையும் விட பெரிய ஆள் ஆயாச்சு அப்படின்னா பாக்கெட்லேயாவது கையை விட்டுக்குவோம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம எதையாச்சும் ஒன்று பிடிச்சிட்டு தான், அப்புறம் வயோதிகத்தில் வாக்கிங் ஸ்டிக்கை பிடிச்சிட்டு தான் நடக்கிறாங்க. அப்போ எதையாவது ஒரு பொருளை பிடிச்சு பிடிச்சு பழக்கப்பட்ட நம்மவும் டிட்டாச்னு சொன்னாலாம் அவ்வளோ ஈஸியாக டிட்டாச் ஆக முடியாது. அப்போ என்ன செஞ்சால் இந்த டிட்டாச்மெண்ட் ஈஸியாக பண்ணலாம், இந்த உலக விஷயங்கள், மனிதர்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு சப்போர்ட்டுன்னு நினைக்கிற இந்த பணமோ பதவியோ அந்தஸ்தோ நம்மளுடைய சொத்துக்களோ இதையெல்லாம் நம்ம சப்போர்ட்டுன்னு நினச்சிட்ருக்கோமே, இதில் எல்லாம் இருந்து டிட்டாச் ஆகணும்னா இதை எல்லாத்த விட ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். பல சப்போர்ட் எடுத்தால் ஆட்டம்தான், ஒரு சப்போர்ட், ஒரே பலம், ஒரே நம்பிக்கைன்னு அந்த சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். அப்படி ஒரு பெரிய மிகப்பெரிய சப்போர்ட் உலகத்தில் யாராக இருக்க முடியும்? இறை தந்தை, பரம்பிதா, பரமாத்மா, சிவ தந்தை. தந்தை அப்படின்னா பாபா, அதனால அவரை பாபான்னு நம்ம சொல்கிறோம். அந்த இறைவனை நமக்கு ஒரே பலம், ஒரே நம்பிக்கையாக எடுத்துக்கணும், அவரை கெட்டியாக பிடிச்சிக்கணும். இறைவன் கிட்டேருந்து ஒரு போதும் விலகிடக்கூடாது. அங்கே நம்ம அட்டாச் ஆனால் தான் இங்கெல்லாம் டிட்டாச்மெண்ட் ஈஸியாக வரும். அப்போ சூழ்நிலை வந்துருச்சு, பிரச்சனை யாரோ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு தாட்டு உள்ளத்திலிருந்து பாபா, அப்பா வாங்க அப்படின்னு அவரைத்தான் கூப்பிடணும். நம்ம உலகத்தில் யாரை போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படி தான் மனசு போகுது. டிட்டாச் ஆகுங்க, ஃபஸ்ட்டு இறைவனை கூப்பிட்டு பழகுங்க. இறைவன் நிச்சயம் வருவார். உளமாற அப்பா அப்படின்னு நீங்கள் அவரை கூப்பிட்டீங்கன்னா நிச்சயம் வந்துடுவார் உங்கள் முன்னாடி. அப்புறம் அவர்கிட்ட சொல்லணும், பாபா நான் சின்ன குழந்தை, நீங்கள் அப்பா இல்லையா, இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு, இதையெல்லாம் நீங்கள் தான் சுமக்கணும் பாபா அப்படின்னு உளமாற நம்பிக்கையோடு அவர் கையில் கொடுத்து பழகணும்.
நம்ம கொடுக்கும்போது அவர் என்ன சொல்வார்? இப்படியெல்லாம் நச்சாதீங்க அப்படி சொல்ல மாட்டார். சரி, நான் அப்பா தான், உன்னை பார்த்துக்கணும் தான், உன் பாரத்தை எல்லாம் சுமக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், உங்கள் பாவத்தை எல்லாம் முடிக்கத்தான் நான் வந்திருக்கேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு இறைவன் சொல்லியிருக்காரு. இறைவன் போடுற கண்டிஷன் என்ன தெரியுமா? நம்மளுடைய உள்ளம் எப்பவும் சுத்தமாகவும் உண்மையாகவும் இருக்கணும். மீன்ஸ், உள்ளம் மீன்ஸ் எங்கிருந்து நம்ம ஃபீல் பண்ணுறோமோ, நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் நமக்கு அவ்வளோ துக்கம் கொடுத்த மனிதர்களுக்கு கூட நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நம்மகிட்ட இருந்து இருக்கக்கூடாது. யார் மேலேயும் எது மேலேயும் நெகட்டிவிட்டியே இல்லாத மனம்தான் சுத்தமான மனம், சுத்தமான உள்ளம். அது உண்மையாக இருக்குது அப்படின்னா அந்த உள்ளத்துக்குள்ளே ஒரு பாபாவை மட்டும் வச்சுக்கணும். எப்படி ஹனுமார் தன் உள்ளத்தை கிழிச்சு காட்டும்போது உள்ள ராமர் தானே இருந்தார், அது மாதிரி உண்மையான உள்ளம்னா என் உள்ளத்தில் பாபாவுக்கும் இடம் இருக்குது, நாலு பேர் பத்தவங்களுக்கும் இடம் இருக்குன்னா அது உண்மையான உள்ளம் கிடையாது. உள்ளத்துக்குள்ள ஒரு பாபா, மற்றவங்க எல்லாருமே ஆமாம், அவங்க எல்லார்கிட்டையும் நல்லா இருக்கணும், நல்லா நடந்துக்கணும், பொறுப்பையெல்லாம் நல்லா செய்யணும், ஆனால் உள்ளத்துக்குள்ள ஒரு பாபா. நம்ம அப்படி இருந்தோமே ஆனால் இறைவன் நிச்சயமாக நமது பாரங்களையும் எடுத்துட்டு நமக்கு வழி காட்டுவார். கீதையில் கூட இந்த உலகத்தில் சொல்கிறாங்க இல்லையா, கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களுக்கு கைட் பண்ணாங்க என்ன செய்யணும் ஏது செய்யணும், ஆனால் செய்யறது யாரு? பாண்டவர்கள் தான். அது மாதிரி இறைவன் நம்மளை நிச்சயமாக வழி நடத்துவார், உதவி செய்வார், பக்கபலமாக இருப்பார், செய்ய வேண்டியது நாம தான். அப்போது என்ன செய்யணும்? பொதுவாக பிரச்சனை வரும்போது மெயினாக ஃபஸ்ட் என்ன நினைக்கணும்? பொறுப்பு பாபாவினுடையது, நான் கருவி, அவர் கையில் நான் கருவின்னு நினைக்கணும். இப்போ நம்ம எவ்வளோ பக்கம் பக்கமாக எழுதினாலும் பேனாக்கு வலிக்குதா, எழுதக்கூடிய கைக்கு வலிக்குதா? எழுதக்கூடிய கைக்கு தான் வலிக்கும். அப்போ நான் பகவானுடைய கையில் இருக்கிற கருவின்னு நினச்சா வலியோ துக்கமோ நம்ம அனுபவம் பண்ண மாட்டோம். ஸோ அடிக்கடி அதை நினைவில் கொண்டு வரணும், பொறுப்பு பாபாவினுடையது, நான் கருவியாக இருந்து செய்கிறேன். ரெண்டாவது, எது வேணால் நடக்கட்டும், அதில் நெகட்டிவை பாசிட்டிவாக நம்ம மாற்றிக்கிறதுக்கு பழகிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா மைண்டை சைலன்ஸ் ஆக்கிக்கணும். சைலன்ஸ் பண்ணலைன்னா நெகட்டிவ் தாட்ஸாக கொடுக்கும் மனசு, அதனால அந்த மைண்டு கொஞ்சம் சைலன்ஸ் பண்ணிட்டு இந்த சூழ்நிலையிலிருந்து கூட நான் என்ன நன்மை அடைய முடியும், வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலைக்கு உள்ளேயே நன்மையும் அடங்கியிருக்கு. பூமிக்கு அடியில் இருந்து தானே தண்ணி எடுக்கிறோம், பூமிக்கு அடியில் புதைஞ்சிருக்கிற தங்கத்தை எடுக்கிறோம், வைரத்தை எடுக்கிறோம், அப்போ இந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கக்கூடிய நன்மை எடுக்க முடியாதா? ஒரு செகண்ட் யோசிச்சோம்னாலே போதும், அப்போ மைண்டுக்கு ஒரு டைரக்ஷன் கிடைச்சிருச்சு, இதில் இருக்கக்கூடிய நன்மை எப்படி நான் எடுக்க அப்படின்னு. அப்போ நெகட்டிவ் பக்கம் போகாது. அடுத்தது மைண்டுக்கு என்ன வேலை கொடுக்கணும், இந்த சூழ்நிலை மூலமாக நான் பழகிக்க வேண்டியது என்ன, கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன, எனக்குள்ள மாற்றிக்கொள்ள வேண்டியது என்ன. இந்த மாதிரி உங்கள் மைண்டுக்கு வேலை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இது ஏன் இப்படி நடந்தது, இவங்க இப்படி பண்ணுறது தப்பாச்சே, இதையெல்லாம் எப்படி பொறுத்துட்டு சும்மா இருக்கிறது அப்படிங்கிற நெகட்டிவிட்டி, வேஸ்ட்டு இதெல்லாம் வராது. அப்போ தான் உண்மையிலேயே நீங்கள் டிட்டாச்சாக இருந்தாலும் காரியத்தில் கெட்டியாக இருந்து ஜெயிச்சிடுவீங்க. அப்படி விடுபட்ட சாட்சியாளராக இருந்து வாழ்க்கை என்ற நாடகத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக நடித்து உங்களுடைய ரசிகரா நீங்களே ஆகி வெற்றியாளராகவும் ஆக வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு ஓம் சாந்தி.